அனைவருக்கும் வணக்கம். சஷ்டி சேனா இந்து மக்கள் இயக்கம் நிறுவன தலைவி சரஸ்வதி. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் டைரக்டர் அமீருக்கு தான் இந்த பதிவு. அதாவது உங்களுடைய பேட்டி வந்து நேற்று பார்த்தேன், அதில் வந்து ராமர் வந்து தமிழ்நாட்டு கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருந்தீங்க. முதல்ல வந்து உனக்கும் இந்து மதத்திற்கும் இந்து கடவுளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லியா? நீயே இந்து மதத்தை பற்றி பேசுவதற்கும் இந்து கடவுளை பற்றி பேசுவதற்கும் உனக்கெல்லாம் வந்து என்ன அருகதை இருக்குதுன்னு கேட்குற. உனக்கு என்ன தகுதி இருக்குது? உனக்கு நீ யாரு? நீ முதல்ல நீயே இந்து கடவுளை விமர்சனம் பண்ணுற, இந்து கடவுளுடைய சம்பிரதாய சடங்களில் தலையிடுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு கேட்குற. உனக்கும் இந்து மதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நீ யாரு முதல்ல நீயே? சும்மா என்னமோ வர்றவன் போகிறவன் எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இந்து கடவுளையையும் இந்து மதத்தையையும் இழிவுபடுத்திக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நாங்கள்லாம் பேச ஆரம்பித்தா அப்படின்னா நீ எல்லாம் தாங்க மாட்டேன், மரியாதையாக இருந்துக்கோ நீயே. சரியா, நீ யாரியா நீயே? உனக்கு என்ன யோக்கியதை இருக்குது ஏன் சாமி பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்குதுன்னு கேட்குறேன்னு. நாங்கள் ராமரையும் வணங்குவோம், எல்லா கடவுளையும் வணங்குவோம், நீ யார் அதில் தலையிடுறதுக்கு? உனக்கு என்ன உரிமை இருக்குது? யார் உனக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்தது? சரியா, வாயில் வருதுங்கிறதுக்கு என்ன வேணாலும் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காத. சரியா, உனக்கு என்ன தோணுதோ அதை பற்றி மட்டும் பேசு. நீ யாருன்னு கேட்குறப்ப நான் இந்து சம்பிரதாயத்துக்குள்ளேயும் இந்து கடவுளை வணங்குறதுக்குள்ள தலையிடுறதுக்கு உனக்கு என்ன இது இருக்குது? உனக்கு யார் இந்த உரிமை கொடுத்தது? பேட்டி கொடுக்குறேன்னா நீ என்ன வேணாலும் கொடுத்துட்டு இருப்ப, அதையெல்லாம் நாங்கள் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோணுமா? சரி, தமிழ் முதற் கடவுள் முருகப்பெருமானுக்கு நீ மாலை போடுவியா? தைப்பூசத்துக்கு வந்து நீ மாலை போடுவியாயா? நீ யாரியா நீயே? நீ இதெல்லாம் தெளிவுதான் இருக்கிறீல்ல நீயே. அதே மாதிரிதான் வந்து எங்களுடைய மதத்தில் எங்களுடைய கடவுளை வந்து ஒருத்தர் பேசுறது கூட நாங்கள்லாம் வந்து உரிமை கொடுக்க மாட்டோம், மரியாதையாக இருந்துக்கோ நீயே. சரியா, அவ்வளோ இதாக பேசுறியல்ல, வா. தைப்போஸ்துக்கு வந்து ஒரு மாதம் காவடி எடு, முருகனுக்கு விரதம் இருப்பியா நீயே? அதையெல்லாம் செய்யறதுக்கு துப்புல்ல வந்துட்ட நீயே. ஸ்ரீராம் ஜெயம் ராமர் ராமர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிற. இப்போவும் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் வந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி முழக்கம் போட்டுட்டே இருப்போம், ராமருக்கு குரல் கொடுத்துட்டே இருப்போம், ராமரை வணங்குவோம், அதையே தான் செய்வோம். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் எங்கள் இந்துக்கள் மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. அதை வந்து சொல்லுவாங்க. உனக்கு என்ன இதில் வலிக்குதுன்னு கேட்குறேன் நான். உனக்கு என்னையா வலிக்குது நீ? உனக்கு ஜெய் ஸ்ரீராம் ராமனை வந்து வழிபடுறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? இங்கே வேறு இனிமேல் வந்து எங்காச்சும் வந்து இந்து சம்பிரதாய சடங்குகளுடைய வழிபாட்டில் வந்து தலையிட்ட அப்படின்னா மான மரியாதையெல்லாம் போயிரு. என்ன உனக்கு இதுதான் வந்து ஃபைனலாக நான் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். நீ யாருன்னு கேட்குற. உனக்கும் இந்து கடவுளுக்கு என்னையா சம்மந்தம் இருக்குது? நீ யாரியா நீயே? நீ யாரு நீயே? இந்த கடவுளுடைய வழிபாட்டு தலங்களை வந்து தலையிடுறதுக்கு நீ யாருன்னு கேட்குற. உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, மரியாதையாக இருந்துக்கோ நீயே. நாங்கள் எந்த கடவுளை வேணாலும் வணங்குவோம், எந்த கடவுளுடைய பேரை கூட சொல்லுவோம், அது எங்களுடைய உரிமை, எங்களுடைய வழிபாட்டினுடைய உரிமை. அந்த வழிபாட்டு தலங்களில் வந்து இப்படித்தான் சாமி கும்பிடணும்னு சொல்கிறதுக்கு, இந்த கடவுளை தான் வணங்கணும்னு சொல்கிறதுக்கு உனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. சரியா, பேசாமல் இருந்துக்கா. வந்தியா, கூத்தடிச்சியா, ஏதோ படம் எடுத்தியா, அதோட போயிட்டே இரு நீயே. எங்களுடைய இந்து கடவுளை பற்றி நீ விமர்சனம் பண்ணிட்டு சம்பிரதாய சடங்குக்குள்ள தலையிட்ட மரியாதை கெட்டு போயிரு. இது உனக்கு எச்சரிக்கையாகவே நான் சொல்கிறேன் நான். நன்றி, வணக்கம்.